நல்லிணக்க பொறிமுறைகள் பற்றிய மக்களின் கருத்துக்களை அறியும் மனோரி முத்தட்டுவே தலைமையிலான சேலணி முல்லைத்தீவு ஒட்டு சுட்டானில் நடத்திய அமர்வில் கலந்து கொண்ட புனர்வாழ்வின் பின்னர் விடுதலையான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளியான எஸ் என் சகாதேவன் தமக்கு தடுப்பு முகாமில் விச ஊசி ஏற்றப்பட்டதாக முறையிட்டிருந்தார். நெல்குளம் என்ற கேம்ப்ல நான் ரெண்டாவது தடவை நான் முதல் ஆரம்பத்தில் பிடிக்கப்பட்ட உடனே ரம்பக்குளத்தில் விட்டவங்க. ரம்பக்குளத்துலேருந்து அடுத்த கட்டமாக வந்து நெல்குளத்துக்கு மாற்றினவங்க. நெல்குளத்தில் மாற்றி ஒரு 3 மாதம் பிறகு எல்லாருக்கும் ஒரு தடுப்பூசி உண்டு ஏற்றணுமான்னு சொல்லி ஏற்ற டாக்டர்மார் வந்தாங்க. வந்து அப்படி இருந்து அதில் வந்து ஊசி சிலவர்கள் ஒவ்வாமல் போய் கன பேர் மயக்கம் அடைஞ்சி அப்படி இருந்தோன்னே பறவை காய்ச்சல் அந்த பீதி உண்டு அதுக்குள்ளே ஏற்பட்டு எல்லாரையும் ஆம்புலன்ஸ் அடிக்கடி வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு பறச்சு கொண்டு இருந்தவன். இதே மாதிரி தடுப்பூசி உண்டை வந்து திருக்கோணமடுக்கு என்ன மாற்றப்பட்டது. திருக்கோணமடு நான் டீப் பிளக்கில் இருந்தேன். டீப் பிளக்கில் இருந்து கொண்டு சொன்னாங்க எல்லாருக்கும் தடுப்பூசி ஏற்றணும், எல்லோரும் டீம் டீமாக வாங்கணும். அப்போ நான் அதில் வந்து கொஞ்சம் பெக் பண்ணேன். நான் என்னோட தண்ணி கொடுக்குறது அங்கே வந்து 50 லிட்டர் தண்ணி தருவாங்க, அதுக்காக போய் அடிபுடி பட்டு கொண்டு இருக்கக்குள்ள ஊசி போட்டவுடனே அப்போ நாங்கள் சில அந்த தெரிஞ்ச இராணுவத்தில் கேட்டோம் என்னது கண்டு உங்களுக்கு எய்ட்ஸுக்கு தான் போட போகிறாங்க ஊசியாண்டு. ஆனால் உண்மையிலே வந்து அவ்வளோ பேருக்கு எய்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. உடனே என்ன சொன்னாண்ட கடாண்டு பைபோஸா பிடிச்சி டீம் டீமாக எடுத்து டீம் டீமாக வேற இல்லைன்னு சொன்னால் அவர் கொட்டனை தூக்கி கொண்டு வந்தேன். மஞ்சுள குணவர்த்தனைன்ற ஒரு கேப்டன், அவர் வந்து உடனே கொட்டனை எடுத்து கொண்டு வந்தா அடிச்சு தான் நாங்களுக்கு எல்லாருக்கும் ஊசி போட்டது. ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இராணுவத்தினரிடம் சரணடைந்த அல்லது இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வின் போது தடுப்பு முகாமில் விஷ ஊசி ஏற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் குறித்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றால் அது தொடர்பில் ஆராயப்படும் என சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான ராஜித சேனாரட்ன தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். விஷ ஊசிகள் ஏற்றப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடுகள் கிடைக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் ஆராயப்படும். முன்னாள் போராளிகளுக்கு சர்வதேச ரீதியிலான வைத்திய பரிசோதனை தேவையில்லை. ஸ்ரீலங்கா வைத்திய சேவைகள் சர்வதேச தரத்திற்கு அமைய காணப்படுவதால் அவர்கள் இங்கே பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மகளிர் அமைப்பின் முன்னாள் அரசியல் பிரிவு தலைவி தமிழினி என அழைக்கப்படும் சிவகாமி ஜெயக்குமரனின் கூர்வாளின் நிழலில் எனும் புத்தகத்தில் இவ்வாறான கருத்துக்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. முன்னாள் போராளிகளுக்கு விச ஊசி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த இராணுவ ஊடக பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ஜெயநாத் ஜெயவீர விச ஊசி ஏற்றியதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரித்தார். ஸ்ரீலங்கா பௌத்த நாடு. ஸ்ரீலங்கா இராணுவம் மிருகத்தை கூட துன்புறுத்துவதில்லை. இவ்வாறான நிலையில் முன்னாள் போராளிகளுக்கு விஷ ஊசி ஏற்றியதாக தெரிவிக்கப்படும் கருத்துக்களை முற்றாக நிராகரிக்கிறேன். நல்லிணக்க செயற்பாடுகளை குழப்புவதற்கே இவ்வாறான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. இந்த நிலையில் இப்படியான தகவல்களின் உண்மை நிலவரங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஊடகங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அரசாங்க தகவல் திணைக்களத்திலிருந்து IBC தமிழ் செய்திகளுக்காக ரோமி ஜோதினி ஜெபரட்னம்.